உள்ளதை படிச்சு காட்டி, உள்ளதை படிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி படிச்சு என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், உள்ளதை சொல்லி இத்தனாவது வந்தனம்னு சொல்லி இஸ்லாத்தின் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அந்த நிமிஷமே எந்திரிச்சு பதில் சொல்ல சொன்னா நான் சொல்லுவேன். எந்த குற்றச்சாட்டு அவ்வளவு நமக்கு தெரியும், பழைய குற்றச்சாட்டு, பழகி போன குற்றச்சாட்டு, அது இல்லாம நாளைக்கு சொல்றேன்னு நாங்க சொல்ல மாட்டோம், அடுத்த மாதம் ஜனவரியில் வச்சுக்கணும்னு சொல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டு விஷயத்திற்கு வருகிறேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு மறக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படக்கூடிய பைபிள்ல இன்னொரு முக்கியமான தகுதி வேதம் சொல்றது, வேதத்துல முரண்பாடு இருக்கக்கூடாது. வேதத்துல இது முக்கியமான தகுதி. ஆபாசத்தை கூட மற்ற விஷயங்கள்னா கூட ஏதோ அந்த காலத்துல ஏதோ மருத்துவரோட போகலாம், மாமனாரோட போகலாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும். முரண்பாடு இருக்கு பாருங்க, அது வேதத்துல இருக்கவே கூடாது. முரண்பாடு இருக்குன்னா வேதமா இருக்காது. நான் வரிசையா ஒண்ணு ஒண்ணா படிக்கிறேங்க. தாவீது சௌபாவின் ராஜாவை முறியடித்து அவனுக்கு இருந்த ராணுவத்தில் 1700 நம்பரை அமைச்சுக்கிறீங்க, 1700 குதிரை வீரரையும் 20,000 குதிரை வீரரையும் 20,000 காராட்சிகளையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு ரதங்களின் குதிரைகளுடைய கால் நரம்புகளை வெட்டி போட்டான். இது 2 சாமுவேல் 8:4 காணப்படுகிறது. எத்தனை பேர? 1700 பேரை பிடிச்சாங்க. அவனிடமிருந்து 1000 ரதங்களையும் 7,000 குதிரை வீரரையும் 20,000 காராட்சிகளையும் பிடித்து வெட்டி போட்டான். இது முதல் திருவர்த்த மாதத்துல 18 அதிகாரம் 4 இருக்கு. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த போர்ல அவர் வெட்டி போட்டது 1200 அல்லது 7,000. ரெண்டு பேரும் வேத வெளிப்பாட்டில் சொல்றாங்க. சாமுவேல் சொல்றாரு 1200 என்று, தினவர்த்தமானம் சொல்றது 7,000 சொல்லி. ஒரு வேதத்துல ஒரு நடந்த சம்பவத்துல இப்படி முரண்பாடு இருக்குமா? இருக்க முடியாது. அது மாதிரி தாவீது 700 வீரரை தாவீது வெட்டி கொன்றான். இது 2 சாமுவேல் 10:18 இருக்குது. இதே விஷயத்தை முதல் தினவர்த்தமானத்தில் சொல்லும் பொழுது 7,000 ரத வீரரை வெட்டி கொன்றான். இது முதல் தினவர்த்தமானத்தில் 19:18 காணப்படுது. ரெண்டுல எது சரி? ரெண்டுல எது சரி? அமைதி. இன்னும் கேட்டுட்டா வாங்க, வரிசையா சொல்ல ஒண்ணு ரெண்டு இல்லைங்க. ரசாங்க உட்காருங்களா. யாராவது இங்க சப்தம் போட்டா உடனடியாக அவங்களை வாலண்டியர்கள் வெளியேற்றி விடுங்க. சரி, அடுத்த முரண் யோவா. நல்ல கவனிங்க, யோவா ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே அமைத கேளுங்கயா, இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 800,000 பேர் இருந்தார்கள், யூதா மனுஷர் 500,000 பேர் இருந்தார்கள் என்று 2 சாமுவேல 24:9 சொல்லுது. ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதத்தில் கொடுத்தான். இஸ்ரேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 1,100,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 470,000 பேரும் இருந்தார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், ரெண்டுமே வேத வெளிப்பாடு, ரெண்டுமே சத்தியம் என்றால் அந்த கணக்கெடுத்து யோவாபு ஜனத்தை கணக்கெடுத்து பார்த்து ராஜாவிடத்திலே கொடுத்தானே, அதில் யுத்த சேவகர்கள் 800,000 பேரா 1,100,000 பேரா? ரெண்டில் ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். அதே மாதிரி யூத மனுஷர் 470,000 பேரா 500,000 பேரா? ஒரு நம்பரை குறிப்பிடுறதுல கூட ஒரு அதே வேதத்தினுடைய ஒரு அதிகாரம் சொல்றது 1,100,000, இன்னொரு அதிகாரம் சொல்றது 800,000. என்னையா இது? நம்பர்லயுமா தப்பு வரும்? கணக்குல ஒரு தப்பு வந்தாலும் தூக்கி போட்டுருவோம், மற்ற தப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கணக்கு தப்பு பழிச்சுன்னு தெரியும், மற்ற எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்க. கணக்கில் உள்ள தப்பு 7:3:11 தப்பு தான், எந்த வாத்தியாரும் மார்க்கு போட மாட்டான். அந்த மாதிரி உள்ள தப்பு பழிச்சுன்னு தெரியக்கூடியது இப்படி இருக்கு. இன்னும் கேளுங்க, யோயாக்கின் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். யோயாக்கின் என்பவன் ராஜாவாகிற போது எத்தனை வயசு? 18 வயதாயிருந்து
எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். இது யாரு? இரண்டாம் ராஜாக்கள். வேதம் சொல்லுது இரண்டாம் ராஜாக்கள் 24 அதிகாரத்தில் 8 வசனம். யோயாக்கின் ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து, அங்க 18 வயது, இப்ப 8 வயசுல ராஜாவாயிருக்காரு, அதே ஆசாமி. யோயாக்கின் ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 2 நாளாகமும் 36:9. இதில் கர்த்தர் சொன்னது எது எது? சாத்தான் புகுந்து விளையாடியது எது? தெரிய வேண்டாமா? கர்த்தருடைய வார்த்தையில் முரண் இருக்குமா, பொய் இருக்குமா? 8 வயசுல அவன் யோயாக்கின் என்பவன் ராஜாவானானா? 18 வயசில் ராஜாவானானா? அவன் அரசாண்டது 3 மாசமா அல்லது 3 மாசமும் 10 நாளுமா? இது என்ன வேதம்? வேதத்தில் இப்படிப்பட்ட முரண்பாடு இருக்க முடியுமா? சிரித்து பாருங்க, இன்னும் முரண்பாடு நிறைய இருக்கு. 7 மாதம் 17 தேதியிலே, நான் வேகமா போறேன், எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது, இவ்வளவு வேகமா எப்பவும் பேச மாட்டேன், இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா போய் முடிக்க வேண்டியது. 7 மாதம் 17 தேதியிலே பேழை அரராத்தி என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அதாவது நோவாவை பற்றி சொல்லும் பொழுது, அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்திலே அவர் கப்பலிலே ஏறி சென்று கொண்டிருக்கிறார். அப்ப எத்தனாலே? 7 மாதம் கப்பலில் ஏறி, 7 மாதம் வெள்ளம் இருக்கு. 7 மாதம் 17 தேதியிலே வேலை அராராத்தி என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 7 மாதம் 17 தேதி மலை உச்சியில போய் தங்கிருச்சியது கப்பல். இது ஆதியாகமம் 8 நாள் சொல்லுது. அதே ஆதியாகமம் சொல்லுது 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 10ஆம் மாதம் முதல் தேதி மலை உச்சியே தெரியணும். 10ஆம் மாதம் முதல் தேதியில மலை உச்சி தெரியுது, ஆனா 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில கப்பல் போய் மலையில தங்கிருச்சு. நம்ப முடியுதா உங்களுக்கு? இது அது வரைக்கும் தண்ணி மலைக்கு மேல இருக்குது, 10ஆம் மாதம் தான் மலையுடைய உச்சியே தெரியுது, அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சு மலை தெரியணும். இது 7ஆம் மாதமே மலை தங்கி, மலை இறங்கி, மலையில தங்கி விட்டதாக ஆதியாகமத்துல 8:4 சொல்லுது. அதை அடுத்து 8:5 மோது, 8:4 எப்படி சொன்னா 8:5 மோதுது. யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க. முக்கியமான முறை, நிறைய முறை நான் கேட்டு போறேன், ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பாபிலோன் ராஜா, பாபிலோனுக்கு கொண்டு சென்றவர்கள் கூட அழைத்துக் கொண்டு போனவர்களுடைய பட்டியல் பற்றிய எண்ணிக்கையில எஸ்ராங்கிற ஆகமத்திலையும் அது குறிப்பிடப்படுது, நகமியாங்கிற ஆகமத்திலையும் குறிப்பிடப்படுது. நல்லா கவனிங்க, அதுல ஒவ்வொரு நம்பரையா சொல்றேன். ஆரோக்கின் புத்திரர் 775 பேர் என்று எஸ்ரா சொல்றது. ஆரோக்கின் புத்திரர் 652 பேர் என்று நெகமியா சொல்கிறது. மோவாபின் புத்திரர் 2812 என்று எஸ்ரா சொல்கிறது. மோவாபின் புத்திரர் 2818 என்று நெகமியா சொல்கிறது. சத்துவின் புத்திரர் 945 பேர் என்று எஸ்ரா என்ற வேதம் சொல்றது. சத்துவின் புத்திரர் 845 பேர் என்று நெகமியா சொல்லுகிறது. வித்தியாசம் 100. பாணியின் புத்திரர் 642 பேர் என்று எஸ்ரா சொல்லுகிறது. அதே பாணியின் புத்திரர் 648 பேர் என்று நெகமியா சொல்கிறது. பெபாயின் புத்திரர் 623 பேர் என்று எஸ்ரா சொல்கிறது. பெபாயின் புத்திரர் 628 பேர் என்று நெகமியா சொல்கிறது. அஸ்காத்தின் புத்திரர் 1222 என்று எஸ்ரா சொல்கிறது. அஸ்காத்தின் புத்திரர் 2322 என்று நெகமியா சொல்கிறது. அத்தோனிகாமின் புத்திரர் 667 என்று நெகமியா சொல்கிறது. அத்தோனிகாமின் புத்திரர் 666 என்று எஸ்ரா சொல்கிறது. பிக்வாயின் புத்திரர் 2057 என்று எஸ்ரா சொல்கிறது. அதையே 2067 என்று நெகமியா சொல்கிறது. ஆதியின் புத்திரர் 655 என்று நெகமியா சொல்கிறது. அதையே 454 எஸ்ரா குறிப்பிடுகிறார். பேசாயின் புத்திரர் 323 என்று எஸ்ரா சொல்கிறது. பேசாயின் புத்திரர் 324 என்று நெகமியா சொல்கிறது. ஆசூமின் புத்திரர் 328 பேர் என்று நெகமியா சொல்கிறது. அதனையே 223 பேர் என்று எஸ்ரா சொல்கிறார்கள். எஸ்ரா என்பது பைபிளில் உள்ள ஒரு ஆகமம், நெகமியா என்பது பைபிளிலே உள்ள ஒரு ஆகமம். ரெண்டுமே சத்திய வேதம், ரெண்டுமே உண்மையானால்
ஒரு இடத்தில் அழைத்து சென்ற சபையினரை கணக்கெடுக்கும் பொழுது மனித கணக்கு தவறலாம், கடவுளுடைய கணக்கு தவறலாமா? ரெண்டு மனுஷன் கணக்கெடுத்துக்கிட்டான் என்று சொன்னால் இந்த தப்பை நான் பெருசா வாசிக்க மாட்டேன். இது கடவுளுடைய வேதம் என்று இருந்தால் கடவுளே இந்த சாதாரண மனித எண்ணிக்கையை என்றதுல தப்பு செய்வாரா? இதுல பெரிய மகா மோசமான தமாசை என்னன்னு கேட்டா, ரெண்டு பேருமே டோட்டல் சொல்லும் பொழுது இவ்வளவு நம்பரையும் சொல்லி 42,360 பேர் என்று ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க. அதாவது எசுராவுலகி நெகமியாவை எடுத்துக்கிட்டா இவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்த ஜனத்துக மக்கள்லாம் 42,360 என்று சொல்லப்படுகிறது. டோட்டல் மட்டும் ரெண்டு பேருக்கு ஒன்னா வருது. ஆனா அந்த டோட்டல் சரியாண்டு பார்த்தா நிச்சயமா இல்லைங்க. எஸ்ராவுடைய பட்டியல் பிரகாரம் 29,000 பட்டியலாம் கூட்டி பார்த்தா 29,818 வருது எஸ்ராவுடைய டோட்டல். அதை நெகமியா பட்டியல கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 31,089 வருது. ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றாங்க 42,360 என்று. எது சரி? இந்த பட்டியல உள்ள எது சரி வசித்து பாருங்க. இதெல்லாம் எசுராங்கிற இரண்டாம் ஆகமத்தை எடுத்து பார்த்துக்கொள்ளலாம், 63 இருந்து. அதே மாதிரி நெகமியாவில் 7 66 வசனத்திலிருந்து எடுத்து பார்த்துக்கலாம். டோட்டல்லையும் குழப்பம், நம்பர்லையும் குழப்பம், இப்படி ஏராளமான குழப்பம் இருக்குங்க. அது மாதிரி பாருங்க, அப்சலோமுக்கு 3 குமாரரும், அப்சலோம்னு ஒரு ஆளுக்கு பேர், அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் என்று 2 Samuel 14:27 சொல்லுகிறது. அதாவது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். அடுத்து அதே விஷயத்த, அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாகிய மாக்காளை விவாகம் பண்ணினான். அப்சலோம் என்பவளுக்கு மாக்கால் என்று மகளே கிடையாது, தாமார்னா இருந்துச்சு. இந்த மாக்கால் ஒரு புது மகளை உருவாக்குகிறது. 2 Samuel 11:20. இன்னும் கேளுங்க, தாவீதுடைய இயேசுடைய பரம்பரையை பற்றி, யாக்கோபுடைய மகன் யோசேப்பு இயேசுடைய பரம்பரை பட்டியல ரெண்டு பேரும் போடுறாங்க. மத்தேயுன்னு ஒரு ஆளும் போடுறாரு, லூக்காண்டு ஒரு ஆளும் சொல்றாரு. மத்தே என்ன சொல்றாருன்னு கேட்டா, யாக்கோபின் மகன் யோசேப்புங்கிறாரு. லூக்கா என்ன சொல்றாரு? ஏலியின் மகன் யோசேப்புங்கிறார். ஏலியுடைய மகன் யோசேப்பு, தாவீது மகன் சாலமோனின் பரம்பரை என்று மத்தேயு சொல்றது, தாவீதின் மகன் நாத்தானின் பரம்பரை என்று லூக்கா சொல்கிறார். அப்புறம் எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான் என்கிறார் மத்தேயு. எக்கோனியா என்பவன் சலாத்தியேலை பெற்றான். அப்ப சலாத்தியேலுக்கு எக்கோனியா தந்தேன் ஆவு. சலாத்தியேல் நேரியின் குமாரன் என்று சொல்லி லூக்கா சொல்றார். அப்ப நேரிக்கு தான் அவர் பிள்ளைன்னு காட்டி முரண்பாட பாருங்க. சொரபாபேல் அபியுதை பெற்றான் என்கிறார் மத்தேயு. எடுத்து பார்த்துக்கலாம், நான் வரிசையா பட்டியலாத்தான் வாசிக்கிறேன், எல்லா ரிகார்டு எழுதி கொடுத்துருக்கேன். சொரபாபேல் என்பவன் அபியூதை பெற்றான் என்று மத்தேயு சொல்லுகிறது. அதுவும் வேணும் இதுவும் வேணும் மத்தேயு சொல்லுகிறது. ரேசா சொரபாபேலின் குமாரன் என்கிறார் லூக்கா. ரேசாங்கிறவரு சொரபாபேலின் குமாரனா, சொரபாபேலின் குமாரன் அபியூதுன்னு சொல்லிங்க வருது. அபியூதுங்கிறவன் குமாரனா, ரோசா ரேசாங்கிறவன் குமாரனா, இந்த குமாரன் வழியாக இந்த இயேசுடைய பரம்பரை வருது. பைபிள் தான் சொல்லுது, ரெண்டையும் சொல்லுது. லூக்கா இப்படி சொல்றாரு, மார்க் அப்புறம் மத்தேயு இப்படி சொல்றாரு. குழப்பமோ குழப்பம், இது எப்படி வேதமா இருக்க முடியும்? ரெண்டு வேதமா இருக்க முடியுமா? இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? முக்கியமான வேடிக்கை நீங்க பார்க்கணும். அதாவது முதலாவது நாளாகமத்துல 3:19 சொரபாபேல் ஆளுடைய பரம்பரை பட்டியலை கொடுக்கப்படுது. சொரபாபேல் என்பவனுக்கு ஒரு பரம்பரை பட்டியல் கொடுக்கப்படுது. அந்த பட்டியல்ல மத்தேயு சொல்லக்கூடிய ஆளும் சொரபாபேல் புதல்வர்களா இல்லை, லூக்கா சொல்லக்கூடிய ஆளும் சொரபாபேலுக்கு புதல்வராக இல்லை. சொரபாபேலுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி முதலாம் நாளாகமும் 3:19 சொரபாபேலுடைய பிள்ளைகளை சொல்லப்படுது. அந்த பிள்ளைகள்ல இங்கு சொன்னாலும் இருக்கணுமா இல்லையா? சொரபாபேல் என்பவன் அபியூதை பெற்றான் சொல்லப்படுது. சொரபாபேலுக்கு அபியூதின் ஒரு குமாரன் முதலாம் நாளாகமத்தில் சொல்லப்படல. இந்த ஆளு லூக்கா சொல்றாரு, ரேசா சொரபாபேலின் குமாரன். அப்ப சொரபாபேல் என்பவனுக்கு ரேசான்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கணும். இல்ல, அங்க இருந்தா முதல் நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சொரபாபேல் என்பவனுடைய பரம்பரை பட்டியல்லாம் அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லாத ரெண்டு புது பேரை லூக்காவும் போடுறாரு, மத்தையும் போடுறாரு. இது மனித கரங்களால் எழுதப்பட்டது, வேற என்ன சான்றதுக்கு மேல? மனுஷன் அவனுக்கு தெரிஞ்சது எழுதி வச்சிருக்கான், அவ்வளவுதான். இயேசு
அந்த குணப்படுத்துற சம்பவத்தை சொல்லும் பொழுது மத்தேயு 20:30 சொல்றது, இரண்டு குருடர் அந்த வழியே வந்தார்கள் என்று சொல்கிறது குருடரை குணமாக்கிய சம்பவத்தை பத்தி. இதே மார்க்கு 10:46 என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு குருடன் என்று சொல்கிறார். அதே மாதிரி பிசாசு பிடித்திருந்த ரெண்டு பேரும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று மத்தேயு 8:28 சொல்லி காட்டாரு. அதையே மார்க்கு சொல்லும் போது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று, அதே பிரேத கல்லறையிலிருந்து வந்த சம்பவத்தையே ஒரு மனுஷன் என்கிறார் ஒரு ஆளு, ரெண்டு மனுஷன் என்கிறார் இன்னொரு ஆள். மார்க்கு 5:2 இது இருக்கு. அது மாதிரி யோவான்கிற ஆளு, யோவாண்டா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யோவான் ஒட்டகமயிரூரையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாக இருந்தான் என்று யோவானை பற்றி மார்க்கு 1:6 சொல்கிறது. மத்தேயு என்ன சொல்கிறார் என்றால், எப்படி எனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான். யோவான் சாப்பிடவே மாட்டாங்கிறாரு யாரு, மத்தேயு 11:18. இயேசு தன் 12 சீடர்களை அனுப்புறாரு, நல்ல கவனிங்க முக்கியமான அம்சம், 12 சீடர்களை அனுப்பும் போது அவர் ஒரு வாசனை சொல்லி அனுப்புறாரு. வழிக்கு போகும்போது பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் சீடர்கள் கட்டளையிட்டாரு. அது இதெல்லாம் எடுத்துக்கிற கூடாது, எதை எடுத்துக்கிட்டு போகணும், ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி இயேசு கட்டளையிட்டதாக மார்க்கு 6:8 சொல்லுது. இதையே மற்ற என்ன சொல்றாரு தெரியுமா, வழிக்காக பையையாவது, 2 அங்கிகளையாவது, பாதரத்தைகளையாவது, தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். தடியை எடுத்துட்டு போக சொன்னதா சொல்றாரு யாரு, மார்க்கு. தடியையும் கூட எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு தான் இயேசு சொன்னாருங்கிறாரு மத்தேயு. சீடர்களுக்கு சொன்னது தடியை எடுத்துக்கிட்டு போக சொன்னாரா, தடியை எடுத்து கூடாதுன்னு சொன்னாரா, புரியல. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 19:7 சொல்லப்படுகிறது. எபிரேயர் என்ற ஆகமத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. கர்த்தருடைய கட்டளை பலமானது என்று சங்கீதம் சொல்லுது, பலவீனமானது என்று சொல்லி எபிரேயர் சொல்றார். இது மாதிரி ஏராளமான முரண்பாடுகள் இருக்குது. முக்கியமான மட்டும் சொல்ல, அது மாதிரி பவுலன் கரையில பவுலடிகள், அவருக்கு ஒரு அசரீரி வந்துட்டான், இயேசு தரிசனம் கொடுத்திருக்காரு. அந்த அசரீரியை பற்றி பவுல் சொல்றதை கேளுங்க. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். பவுலோட கொஞ்சம் பேர் போனாங்களாம், ஒரு அசரியர் சத்தம் தான் கேட்டுச்சான், சத்தத்தும் யாரையுமே பார்க்கல. மக்கள் எதை கேட்டாங்களா, மக்கள்லாம் சத்தத்தை கேட்டாங்க என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 9:7 வசனம் சொல்லுங்க. அது அடுத்து பாருங்க, என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள், என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. இந்த பவுலோட கொஞ்சம் பேர் வந்தாங்களாம், அந்த ஆட்களை பத்தி பவுல் சொல்றாரு, என் கூட வந்தவங்க சத்தத்தை தான் கேட்டாங்க, யாரையும் பார்க்கலங்கிறாரு. இதுல 9:7 அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 22:9 சொல்றாரு, என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. சத்தத்தை கேட்டாங்களா கேட்கலையா, இது உண்மை. சத்தத்தை கேட்க, என் கூட வந்தவங்க சத்தத்தை கேட்டாங்கிறார் ஒரு இடத்துல, சத்தத்தை கேட்கலங்கிறார் இன்னொரு இடத்துல, ரெண்டு எப்படி உண்மையா இருக்க முடியும். முரண்பாடுகள் தாங்க ஒரு விஷயத்தை சத்தியம் புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான அளவு, மற்ற எதையும் சமாளிக்கலாங்க. முரண்பாடு இருந்தா சமாளிக்க முடியாது. முரண்பாடுகள் இருக்கிறதா ஒன்று பொய் என்பதற்கு மிக தெளிவான எடுத்துக்காட்டா இருக்க முடியும். மற்ற எல்லாத்தையும் எப்படியாவது சமாளிச்சு விட்டுட்டு போயிடலாம். இந்த மாதிரி இருக்குது பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று இயேசுவை பற்றி 1 யோவான் 2 சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக புரோகியும் மீட்டுப் பொருளாவார்கள் என்று நீதிமொழிகள் 21:18 இருக்குங்க. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனை தான் போய் என்ன செய்யணும், பலியிடணுங்க.
துன்மார்க்கனுக்கு பதிலாக நல்லவனும் பலியிடக்கூடாது. எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சு துன்மார்க்கனா போயிட்டான்னா அவனுக்கு பதிலாக நல்லவனை பலியிடக்கூடாது என்று நீதிமொழிகள் சொல்லுது. அதுக்கு நேர் மாற்றமான கருத்தை முதலாம் யோவான்ல 2:2 சொல்லுதுங்க. 12 சீடர்கள்ல இயேசுக்கு 12 சீடர்கள் இருந்தார்களாம். 12 சீடர்கள்ல 11 நபர்களின் பெயர்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோர் ஒரே மாதிரியாக கூறுகிறாங்க. இந்த 3 பேரும் 11 பேரை பொறுத்த வரைக்கும் சரித்தா சொல்லிட்டாங்க. 12 சீடர் யார் என்பதுல கசேயு என்னும் நாமம் உள்ள லெபேயு என்று மத்தேயு 10:3 கூறுகிறாங்க. இந்த பெயரில் யாரையும் மற்றவர்கள் கூறவில்லை. லூக்கா என்ன சொல்றாரு, இந்த 12 சீடனுக்கு பேரு யாக்கோபின் சகோதரன் யூதா என்கிறார். 12 யாக்கோபுடைய சகோதரன் யூதாவா, லெபேயுங்கிறாளா, அல்லது ஒத்த இந்த 2 அல்லாத 3 ஆளா? ஒரு பெண் நான் மனமடன் வாசிக்கிறேன், அவ்வளவு இருக்கு, டைம் கொஞ்சமா இருக்குது, மறுப்பு சொல்றதுக்கு டைம் வேணும். அதுக்காகத்தான் ஒரு பெண் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றியது பஸ்கா பண்டிகைக்கு 6 முன்பு என்று யோவான் சொல்றார். பஸ்காண்டிகளுடைய ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு 6 முன்னாடி ஒரு பெண்ணு வந்து இயேசுடைய தலையில தைலத்தை ஊற்றியதாக யோவான்ல 12:1-2 சொல்லுது. ஆனால் பஸ்கா பண்டிகை தினத்துலதான் இது நடந்ததாக மார்க்கு 14:1-2 சொல்லுது. பஸ்கா பண்டிகைக்கு 6 முந்தைய அந்த கும்பலை வந்து தைலம் ஊத்தினான்னு சொல்லி ஒரு சுவிசேஷம் சொல்லுது. இன்னொரு சுவிசேஷம் சொல்லுது பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இது நடந்துச்சுன்னு சொல்லுது. ரெண்டுல எது உண்மை புரிச்சு பாருங்க. பெரிய தமாசான முறம். சவுலின் குமாரத்தியாகிய மீக்காளுக்கு, சவுளுடைய குமாரத்தியாகிய மீக்காளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. சவுளுங்கிற ஆளுடைய குமாரத்தி மீக்காளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இது எங்க இருக்கு? 2 சாமுவேல்ல 6:23 இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம். அதே நேரத்தில் அதே 2 சாமுவேல்ல தான், வேற ஆரம்பத்தில் கூட இல்லை, அதே 2 சாமுவேல்ல 21:8 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சவுலின் குமாரத்தியாகிய மீக்காள் பெற்ற 5 குமாரர்களையும் பிடித்து அவர்களை கிபியோனர் கையில் ஒப்பு கொடுத்தான். சவுலின் குமாரத்தியாகிய மீக்காள் பெற்ற 5 மரணமடை வரைக்கும் பிள்ளை இல்லைண்டாச்சு. அதுக்கு 2-3 வசனத்துக்கு முன்னாடிதான் மீக்காளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது அப்படி சொல்லப்படுதுங்க. அதே 2 சாமுவேல்ல சொல்லப்படுது மீக்காள் பெற்ற 5 மரணமடைகிற வரைக்கும் தான் பிள்ளை இல்லையே, அப்புறம் எப்படி மீக்காளுக்கு 5 வந்துச்சு? ஒருவேளை உயிர் திருந்துட்டு மறுபடியும் பட்டாளா? அப்படித்தான் நினைக்க வேண்டியது. எப்படி இது சாத்தியம்? அவளும் திரும்ப ஒரு உயிர் திறந்து வந்து 5 பெற்று இறந்து போயிட்டாளா? என்ன இது பார்த்தாலே முரண்பாடு, பச்சையா தெரியுது பொய்யின்னு. ஆதாம் முதல் லாமேக்கு வர உள்ளவங்களுக்கு அதிக அளவு வாழ்நாள் கொடுக்கப்பட்டது செய்ய, ஆனால் 120 என்று நோவா வந்து குறைக்கப்பட்டது. நோவாவுடைய காலத்தில் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனில் தங்குவதில்லை, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 தான். எத்தனை தான் மனுஷன் இருப்பான்? 120 தான் இருப்பான் என்று ஆதியாகமம் 6:3 சொல்லுது. நோவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் 950 பின்பு அவன் மறித்தான். ஆதியாகமம் 9:29 சொல்லுது. மனுஷனுடைய வாழ்நாளெல்லாம் 120 தான் ஒரு இடத்துல சொல்லிட்டு அதுக்கு பிறகு நோவா 950 வாழ்ந்தான் பின்பு மறித்தான் என்று அதே ஆகமம் சொல்லிக் கொள்கிறது. யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்று சொல்லி ஒரு பேர் இருக்குது. இந்த பேரை யாருக்கு? கடவுளே இட்டாராம். பாருங்க, பெனியேல் என்ற இடத்தில் யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார் கடவுள். பெனியேல் ஒரு இடம், அந்த இடத்துல வச்சுதான் யாக்கோபுக்கு என்ன பெயரிட்டார் கடவுள்? இஸ்ரேல் என்கிற பேரை கொடுத்தாராம். ஆதியாகமம் 32:28-23 சொல்லுது. ஆனால் பெத்தேல் என்ற இடத்தில் இஸ்ரேல் என்று கர்த்தர் பெயரிட்டார். ஆதியாகமம் 35:10-11. அதாவது இஸ்ரேலுங்கிறவருக்கு கடவுள் தான் இஸ்ரேல் பேர் வைக்கிறான். யாக்கோபுக்கு எந்த இடத்துல வச்சாருன்னு கேட்டா, பெனியேலுங்கிற இடத்துல வச்சுதான் ஒருத்தர் சொல்றாரு, பெத்தேலுங்கிற இடத்துல வச்சுதான் ஒருத்தர் சொல்றாரு. பெனியேலும் பெத்தேலும் ஒரு இடத்துடைய 2 பேரு அப்படின்லாம் சொல்லி பெனியேலும் பெத்தேலும் ஒரே இடத்துக்குள்ள 2 பேரா இருக்கக்கூடாது என்று யாராவது சொன்னார். இந்த அருக்கு இஸ்ரேல் கோத்திரத்தாவது தேசப்படம் பைபிள் இருக்குது. பெனியேல் வேற இடம், பெத்தேல் வேற இடம், தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. யார் எடுத்து பாத்துக்கலாம், தேசப்படம் போட்டுக்கிறாங்க.
பெனியல் வேற இடமா இருக்குது, பெத்தேல் வேற இடமா இருக்கு, ரெண்டு வேற வேற இடம் தான். அப்ப கடவுள் ஏற்கனவே பெத்தேல்ல வச்சு இஸ்ரேலுக்கு பேர வச்சுட்டா, ஏன் பெனியல் உங்களுக்கு பேர வைக்க மறந்துட்டாரா? ஏற்கனவே பேர வச்சு மறந்துட்டாரா? இன்னும் இதை போய் அவன் நினைச்சதே இருக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் ரிக்கார்ட படிச்சுட்டு விமர்சிக்கிறேன், அவதூறா நான் ஒண்ணும் சொல்லவே இல்லை. பைபிள்ல இல்லேன்னு சொல்லட்டும், அப்புறம் அதுக்கும் இருக்குது நம்பரை சொல்லி படிக்கிறேன். அது மாதிரி தேவன் ஆதாமை நோக்கி சொல்றாரு, நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆயினும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், ஏனெனில் அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். கடவுள் சொல்றாங்க ஆதியாகமும் 2:15-17, அவர் செத்தாரா இல்ல வேற என்ன சொல்லுவாங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். ஆதியாகமும் 3:22, நீ சாகவே சாவாய் என்று சொன்னாரு கர்த்தரு, நடக்கல. சிந்தாரு ஆதாமும் சாகவே சாகல. அவர் ஜீவ ஆத்மா பரமாத்மா இந்த மாதிரியான உரட்டிலுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேன். எப்பவுமே ரெண்டு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா செத்துட்டு இந்த ஆத்மா சாவாயினா செத்து போறோம்னு அர்த்தம். சும்மா இந்த மாதிரி ஆத்மா அந்த மாதிரி ஆத்மா எல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கல என்கிட்ட இப்படி கூட சில பேர் சொல்லணும், சாகவே சாவாய்ங்கிறது ஒரு எச்சரிக்கைக்கா வேண்டி நம்ம சொல்றோம் இல்லையா, தோலை உரிச்சிருவோமோ. அது ஒரு பயத்துக்கு சொன்னதா இருக்கலாம்ல, பயத்துக்காக ஒரு பொய் மிரட்டல் பண்ணிருக்கலாம். பண்ணலாம், மனுஷன் பண்ணலாம், தேவன் பண்ணக்கூடாது. ஏன் அதையும் பைபிள் சொல்லு, பொய் சொல்ல, தேவன் ஒரு மனிதன் அல்லவே. என்னாகமும் 23:19, ஒரு மிரட்டலுக்கு பயத்துக்காக சொன்னார்னா அது நம்மளுக்கு தான் தெரியா வருமா, தேவன் பொய் சொல்லக்கூடாதா? பொய் சொல்ல, தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று என்னாகமும் 23:19 சொல்லுது. அது மாதிரி பாருங்க, கர்த்தர் உலகத்தை படைச்ச வரலாற்று பைபிள்ல ஆதியாகமே ஆரம்பிச்சிருங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, 4வது நாள்ல சூரியனை கடவுள் படைத்தார் என்று ஆதியாகமம் 1:16 சொல்லுது. எத்தனா நாள்ல சூரியன்? 4வது நாள்ல கடவுள் சூரியனை படைச்சார். ஆனா அது வேடிக்கை தெரியுமா, அதுக்கு முன்னு 3 நாள் பாருங்க, காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்றுன்னு சொல்லி 3 நாளைக்கும் சொல்லப்படுது. 4வது நாள் தான் சூரியனை படைச்சாராம், முதல் நாள் வானத்தை படைச்சார், காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்று, பிறகு பூமியை படைத்தார், காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்றுன்னா ஏன் சூரியன் படைக்கிறதுக்கு முன்னாடி ஏரியா காலை ஏரியா மாலை 4வது நாள் தானே சூரியனையே படைக்கிறாரு. சூரியனை படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி காலையாகும், எப்படி மாலையாகும், அப்படி சொல்லுது பைபிள். 4வது நாளில் சூரியனை படைத்தான் என்று 1:16 சொல்லுது. அதே நேரத்தில் ஆதியாகமம் 1:5 சொல்லுது, வானத்தை படைத்த உடனேயே காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்று. யாரை ஏற்றுக்க முடியுமா, சூரியன் வராமலையே திரும்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க, அது ஒரு வேடிக்கை. கடவுள் வெளிச்சத்தையும் இருளையும் படைக்கும். கடவுள் வெளிச்சத்தையும் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். முதல் நாள் நடக்குது, என்னைக்கு நடக்குதுங்க, முதல் நாள்ல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள். வெளிச்சம் உண்டான உடனே வெளிச்சத்துக்கு பகல்னு பேர் வச்சாராம், இருட்டுக்கு இரவுன்னு பேர் வச்சுட்டாராம். ஏன் சூரியன் வராமலே ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் கூட சூரியனை வேலை மறந்துட்டு படைக்கணும், அதுக்கு முந்தைய வெளிச்சம் வந்துருச்சான். ஏங்க வெளிச்சம்ங்கிறது வந்து ஒரு கருவியை துணையை கொண்டு வரணும். எப்ப சூரியன் வர்றத வெளிச்சம் வரும், சூரியன் போது வெளிச்சம் போயிடும். அப்படித்தான தவிர வெளிச்சம்னு ஒரு தனியா படைச்சிருக்கா, அந்த வெளிச்சம் இப்ப எங்க, அந்த வெளிச்சம் இருக்கணுமா இல்லையா? சூரியன் மறைஞ்சு போன பிறகு அந்த மாதிரி வெளிச்சத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? மூட்டை அடிச்சிருக்கு எல்லாத்தையும். நோவா என்னும் தீர்க்கதரிசி வெள்ளப்பிரளயத்தில் இருந்து மக்களையும் உயிரினத்தையும் காக்குவதற்கு எல்லா உயிரினங்களையும் கப்பலில் ஏற்றுக்கொள்றாங்க. கப்பலில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதில் உள்ள விஷயத்தை கேளுங்க, மாம்சமான சகல ஜந்துக்களிலும் ஆணும் பெண்ணுமாய் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு எடுத்து செல். ஆதியாகமம் 6:19, இதுல சுத்தமான சகல மிருகங்களிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாய் 7 ஜோடும், ஆகாயத்து பறவைகளில் 7 ஜோடும் ஏற்றிக்கொள்ள சொன்னதாக ஆதியாகமம் 7:2-3 சொல்லுது. நோவா கப்பலில் ஏற்றிக்கிட்டு போனது ஒவ்வொரு ஜோடியா, 7 ஜோடியா. கர்த்தர் 7 ஜோடி ஏற்ற சொன்னாரா, ஒவ்வொரு ஜோடி ஏற்ற சொன்னாரா? ஏன் தேவ ஆதிக்கு உங்களுக்கு தடுமாற்றம் வருது ஒரு ஆகமத்துக்குள்ளையே, யோசிச்சு பாருங்க. அது போக விருத்த சேதனம் என்பது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் அவன் தலைமுறைக்கும் இடையே செய்யப்பட்ட நித்திய உடன்படிக்கை. ஆதியாகமும் 17:7-10 வரைக்கும் இருக்குதுங்க. விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால்
தன் இனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். விருத்த சேதனம் பண்ணலன்னு சொன்னா அவன் அறுப்புண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது பைபிள்ல ஆதியாகமும் 17:14 சொல்லுது. ஆனா சொல்றாரு பாருங்க அண்ணன் பவுல் அவர்கள் சொல்றார்கள், விருத்த சேதனம் அவசியமற்றது, அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அழகா கர்த்தர் வந்து என்றென்றைக்கு உடன்படிக்கை எடுத்ததாக அங்க சொல்றாரு. இயேசு கூட இதை மாத்தல, இந்த பின்னாடி வந்த பவுல் இயேசுக்கெல்லாம் 150 வந்த இந்த பவுல் அடிகள் வந்துகிட்டு விருத்த சேதனம் அவசியமற்றது, அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்படி சொன்னது இயேசு அல்ல, இப்படி சொன்னது இயேசு அல்ல, இயேசுக்கு பிஞ்சு வந்த ஒரு ஆள் மாத்திருக்கிறாரு, அதுவும் கூட வேதம் இன்னைக்கு நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி பாருங்க, பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் இரண்டாக பிளந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். லேவியராகமும் 11:7 பறவைகளில் நீங்கள் குசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதனில் கழுகும் கருடனும் கடலூர் ஆஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித தேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் நாணையும் கூழக்கடாவும் குறுகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வவ்வாலும் ஆகிய இவைகளே நினைச்சக்கூடாதான் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சொல்லப்படுது. அதே நேரம் இதெல்லாம் பழைய ஏற்பாடு உள்ளது. ரோமர் சொல்றாரு பாருங்க, எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான். ரோமர் 14:20 சிந்தி உண்டால் மாத்திரம் 14:20 ஒரு பொருளும் தன்னுள்ளே தீட்டுள்ளதல்லவென்று இயேசுக்குள் அறிந்து, இயேசுக்குள்ள போய் அறிந்தார், இயேசுவை பார்க்காதாலே இயேசுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுடையது என்று எண்ணிக்கொள்பவன் எவனோ அவனுக்கே அது தீட்டாகும். ரோமர் 14:14 ரெண்டுல கடவுள் சொன்னது எது, ஹராமாக்கினார கூடாதுன்னு சொன்னார அது கடவுள் சொன்னதா, அல்லது இயேசுடைய காலத்துக்கெல்லாம் பிறகு வந்து ஒருத்தர் இது அவனுடைய மனசுப்படிதான் தீட்டு நினைச்சாதான் தீட்டு நினைக்காடி தீட்டு இல்ல பன்றியிலிருந்து கழுதையிலிருந்து எல்லாத்தையும் சின்னு சொல்றாரு, இது கடவுளுடைய வார்த்தையா, இது வேதம், வேதத்தில் இப்படிப்பட்ட முறைனா இப்படிப்பட்ட குழப்பங்களா வச்சு பாருங்க. இன்னும் பாருங்க, விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் இயேசுவே சொல்றாரு இது விருத்த சேதனம். ஏன்னா திருப்பி திருப்பி படிக்கிறேன், விருத்த சேதனம் பாயிண்ட் வந்ததுனால, விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிலாக்களால் உண்டாயிற்று, பின் மோசை அதை உங்களுக்கு நியமித்தான், மோசையின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னதாக யோவான் 7:22-23 இருக்குது. ஆனால் விருத்த சேதம் அவசியமற்றது, அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கலாத்தியர்ல 5:2 சொல்லி காட்டுறாரு. அதுவும் அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னதையும் நாம ஏத்துக்கிறோம், அதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு. அப்புறம் என்ன குரான்ல இருக்கா, குரான்ல இருக்கான்னு கேட்கறது என்ன, குரானிலும் சில சட்டங்கள் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்க உரையாக தந்திருக்கிறார்கள், பல விஷயங்களை முடிந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்னு சொல்ல அல் ஹதீஸ் தொகுப்பு இருக்க, இதான் ஹதீஸ்னு ஒரு வழங்கி வச்சிருக்காரு, இன்னும் ஹதீஸ்னா புக அது என்ன வரல அதெல்லாம் சொன்ன நேரமாயிரும், அந்த அடிப்படையே வேணாம், ஹதீஸ் புக் ஒன்று கொடுங்க, ஹதீஸ்னா இருந்தே வழங்கி வச்சிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல, காபா நிலைக்கு மேலே குறிப்பிடுறாரு, தனிப்பட்ட விமர்சனம் விட்டுருங்க என்ன. அதனால ஹதீஸ்ல இருக்கியா சுனனும் மினல் ஃபித்ரா ஹம்சும் மினல் ஃபித்ரா அல் கிதான் முதல்ல சொல்றாங்க, 5 காரியங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிமுறைகளாகும். முதலாவது அல் கிதான் விருத்த சேதனம் செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி நஸாயி திருமதி ஆகிய நூல்களில் ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதற்கும் நாங்கள் கட்டுப்படுவோம், அதுக்கு பிந்தி யாராவது இந்த மத்தையும் ஆறுக்கும் மாதிரி வந்து அவர்கள் சொன்னா தான் கேட்க மாட்டோமே தவிர, அல்லாஹ் சொன்னதையும் நாங்கள் கேட்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதையும் கேட்போம். ஏன் கேட்போம்னு கேட்டால் குரான்லே அல்லாஹ் சொல்றான் அத்தி ஒரு ரசூலன்னு சொல்றான், ரசூல் கட்டுப்படுங்க, அதனால இதுவும் குரான்ல உள்ளதுதான், விருத்த சேதனம் குரான்ல இருக்கான இருக்குன்னு ஓங்கி சொல்லுங்க. ஏன் குரான்ல ரசூல் கட்டுப்பட சொல்றான், ரசூல் விருத்த சேதம் பண்ண சொல்றாரு, அதுக்கு கட்டுப்படுறதும் குரானுக்கு கட்டுப்படுறதுமா, குரான்ல இருக்கான இருக்குது விருத்த சேதனம். சரி அப்புறம் பாருங்க, என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் என் சாட்சி மெய்யாயிராது,
என்ன குறித்து நானே சாட்சி சொன்னா என் சாட்சி மெய்யா இருக்காது என்று யோவான்ல 5:31 இயேசு சொல்றார். இயேசு சொன்னதாக எழுதி இருக்கு. என்னை குறித்து நானே சாட்சி சொன்னாலும் என் சாட்சி உண்மையே. அதை இயேசு சொல்றார் யோவான்ல 8:14. என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் என் சாட்சி மெய்யா இராது, உண்மையா இருக்காதுங்கிறார் இயேசு. அவரை திருப்பிட்டு சொல்றாரு, என்னை குறித்து நானே சாட்சி சொன்னாலும் என் சாட்சி உண்மையே. ரெண்டுல எது உண்மை சொல்லுங்க, ரெண்டு உண்மைன்னு சொல்லுங்க. அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவ கல்லாதவர் என்று யோவான் 7:15 சொல்லுது. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்று யோவான் 8:6-8:9 சொல்லுது. கல்லாதவராக இருந்தாரா கற்றவராக இருந்தாரா, ஒரே குழப்பம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கின்றவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று மத்தேயு 10:33 சொல்றாரு. இப்படி சொன்ன இயேசு பேதுரு என்ற சீடனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். என்னை மறுதளிக்கிறவனுக்கு எதிராக நானும் மறுதளிப்பேன் என்று சொன்னார். பேதுருங்கிற ஆளு மறுதளிக்கக்கூடிய ஆள் தான். ஒண்ணுக்கு 1 இல்ல 3 மறுதளிப்பான் அந்த பேதுருங்கிற பீட்டர்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேதுரு. அப்படி எல்லாம் சொன்ன இயேசு இப்ப சொல்றாரு பாருங்க, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் பேதுருவே, உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். வேற யாரையும் சொல்லுங்க, அதுல இருக்கு. நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். யாருக்கு? 3 மறுதளிக்கு நான் பேசுறோம். அது இயேசுக்கு தெரியுது. எவன் என்னை மறுதளிக்கிறானோ நானும் பிதாவுக்கு முன்னாடி மறுதளிப்பேன் சொல்லி இயேசு சொல்றாரு. அப்படிப்பட்ட மறுதளிக்கக்கூடிய பேதுரு சொல்றாரு, பரலோகத்தினுடைய திறவுகோளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இயேசு சொன்னதாக மத்தேயு 16:18-19 சொல்கிறது. அது மாதிரி பேதுருங்கிற ஆள் இயேசுவோட உள்ள ஆள் தான் சொல்லிட்டு பல பேர் பல விதமா அவனை காட்டி கொடுத்து பாக்குறாங்க. இவனு இயேசுவோட இயேசுவை பிடிச்சிட்டு போன உடனே இந்த பேதுருங்கிற ஆளு இந்த ஆளோட சேர்ந்த ஆள் தான் அப்படின்னு சில பேர் அடையாளம் காட்ட வர்றாங்க. அதை சொல்லும் போது ரெண்டு பொம்புல வந்தவனை அடையாளம் காட்டி கொடுத்ததாக ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு பொம்புலையே 2 அடையாளம் காட்டி கொடுத்ததாக இன்னொரு ஆள் சொல்றாரு. பாருங்க, அவன் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி போன ஒரு காட்டி கொடுத்தா இந்த பேதுருவும் இயேசுவை சேர்ந்த ஆள் தான் சொல்லி வருது. பாருங்க, அவன் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். மத்தேயு 26:21. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, முத வேறொருத்தியா இங்க சொல்றார் இன்னொருத்தர், மறுபடியும் அதே வேலைக்காரியே அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அங்கே நின்றவர்களுக்கு சொன்னான். மார்க்கு 14:69 சொல்லுங்க. காட்டி கொடுத்ததையா பேதுருவை காட்டி கொடுத்தது 2 வேலைக்காரியா ஒரு வேலைக்காரியா? அது மாதிரி இயேசு சிலுவையில் அறையும் போது அவரே சிலுவையை தூக்கிட்டு போனதாக ஒரு ஆள் சொல்றாரு, இன்னொருத்தர் தலையில தூக்கிட்டு கொண்டு போனதாக இன்னொரு ஆள் சொல்றாரு. யாரு பார்த்தாலும் ஓடி போயிட்டாங்க சீரர்கள், அவசரம் யாரும் பார்க்கல. அதனால அந்த கதையெல்லாம் போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சீமோன் ஊரான மத்தே 27:22 அவர் சுமந்துகிட்டு போனதாக தொடர்ந்து வருது. யோவான் என்ன சொல்றா தெரியுமா, அவர் தம்முடைய சிலுவையை இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்காத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். யோவான் 19:17. இயேசு சிலுவையில் எப்போது அறையப்பட்டார்? அவரை சிலுவையில் அறைந்த போது 3 வேளையா இருந்தது. எத்தனை மணிக்கு அறைஞ்சிருக்கிறாங்க? 3 வேளையா இருந்தது என்று மார்க்கு 15:25 சொல்கிறது. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்தனாலும் ஏறக்குறைய 6 இருந்தது என்று யோவான் 19:16 சொல்றது. 3 அறையப்பட்டாரா 6 அறையப்பட்டாரா? ஆளுக்கு ஒரு மாதிரியாக சொல்கிறார்கள். 6 முதல் 9 வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 நேரத்திலே இயேசு 7 என்று சத்தமிட்டார்.
ஒன்பதாம் மணிக்கு ஆறு மணிக்கு இடையில போட்டுக்கிட்டு அரைஞ்சாங்களா இப்ப அரைஞ்சாங்கன்னு குழப்பமா இருக்கு. இதுக்கு பிந்தியான்னு தெரியல. மத்தேயு 27:45-46 இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நடந்த விஷயத்தை சொல்ல போனா, அவரோடு கூட சிலுவை, அதாவது அவரோட சேர்த்து ரெண்டு கல்லர்களையும் சிலுவையில் அறையிறாங்க. ரெண்டு திருட்டு பயிலையும் சேர்த்து பக்கத்து பக்கத்துல அந்த கல்லர்களை பத்தி சொல்லுது பாருங்க. அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்த படியே அவரை நிந்தித்தார்கள். எல்லாம் திட்டுறாங்க, அரைகளுடைய ராஜாவாணி நீதான் இதா அதான் சொல்லி அறிக்கை கேவலப்படுத்துறாங்க. அவங்க செய்யறதை பார்த்துட்டு அவரோடு சிலுவை அறையப்பட்ட ரெண்டு திருட்டு பயலும் இயேசுவை நிந்தித்தார்களாம். பாருங்க, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்த படியே அவரை நிந்தித்தார்கள். மத்தேயு 27:44 மார்க் 15:32 ரெண்டு பேரும் இப்படி சொல்றாங்க. லூக்கா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவன் நிந்தித்தான், மற்றொருவன் இயேசுவுக்கு சப்போர்ட்டா பேசினான். ரெண்டு பேரும் இல்லையா, அவனுக்கு ஒரு ஆசி வேற வழங்கியிருக்காரு, உன்னை என் பக்கத்துல இருப்பேன்னு சொல்லி. லூக்காவில் 23:39-43 வரைக்கும் பார்க்கலாம். ஆக முரண்பாடுகள் சக்தியில் நிறைய இருக்குது. இடையில வந்து நான் விட்டுணும் செஞ்சிருக்கிறேன் நிறைய விஷயத்தை, நிறைய விஷயத்தை நான் விட்டு விட்டுட்டு போறேன். அதுவும் சிலுவை விஷயத்திலான எக்கச்சக்கமான முரண்பாடு அதெல்லாம் திட்டமிட்டது. ஏன்னா மார்க்கில் நான் ஏற்கனவே சொன்னேன், சிலுவை சம்பந்தமா உள்ள விஷயம் பல பயில நீக்கப்பட்டிருக்கு. காலையில சொல்லிட்டேன், திருப்பி சொன்னா நேரம் ஆயிரும். இந்த மாதிரி ஏராளமான முரண்பாடு. இயேசு சமாதானத்தை உண்டாக்கினார்ந்து கொலாசையர் 1:20 சொல்றாரு, சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்கவே நான் வந்தேன்னு சொல்லி இயேசு மத்தேயு 10:34-35 சொல்றாரு. இப்படி எண்ணற்ற முரண்பாடுகள், முரண்பாடுகளை நான் பேசாத முரண்பாடுகளை நடுவர் விரும்பினா இதுல நான் எதெல்லாம் விட்டுருக்கிறேனோ அதையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கிருங்க. நான் டயத்தினுடைய அவசியத்தை கருதி அந்த மாதிரியா நான் சில முரண்பாடுகள் விட்டுட்டு போயிருக்கிறேன். அவரே சொன்னார், 100 எழுதி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி எழுதித்தான் ஆக வேண்டியிருக்கு. அவ்வளவு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. ஆக வேதம் என்பதற்கான தகுதியில இந்த தகுதியும் அடிபட்டு போச்சு. இது எல்லாத்துக்கும் மேலங்க ஒரு சகோதரியோட மனைவியோட உட்கார்ந்து படிக்க முடியாத அளவுக்கு ஆபாசமா இந்த எசைக்கியல் 23 ஒரு அதிகாரம் இருக்குங்க. எசைக்கியல் 23 நான் அதை படிக்கவே மாட்டேன், படிக்கவே மாட்டேன். யார்ட்டையாவது பைபிள் இருந்தா இருக்கணும் படிங்க வீட்டில், அல்லது நடுவரத்தை கொடுங்க நடுவர் படிக்கட்டும். நான் அதை சொல்லல. எசைக்கியல் 23 அதிகாரத்துல குறிப்பா நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிற அந்த வரிய, இது ரெண்டுலையும் இருக்கு, பல சிலை கத்தோலிக்கலையும் இருக்குது புரோட்டஸ்டன்ட்லையும் இருக்குது, அதை படிங்க. என்னுடைய தகவலுக்கு நான் படிக்க கூட நான் எனக்கு மனசு விரும்பல. என்னுடைய நான் அந்த மாதிரி வார்த்தைகளை பொதுமேடையில் நான் பயன்படுத்தின வைங்க அந்த மாதிரி ஆபாசம் பச்சை பச்சையா. எந்த அளவுக்குன்னா ஒரு ஆள் ஒரு விஷமத்தனமா என்ன பண்ணிவிட்டா, எசைக்கியல் 23 அதிகாரத்தை மாத்திரம் ஆங்கிலத்தில் அப்படி எடுத்து புஸ்தகமா வெளியிட்டு தென்னாப்பிரிக்காவில் விற்க ஆரம்பிச்சான், விநியோகம் பண்ண ஆரம்பிச்சான். உடனே அதை படிச்சு பார்த்துட்டு எசைக்கியல் அவன் போடல, தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற கிறிஸ்துவ அரசாங்கம் தடை விதிச்சிருச்சு, இது ஆபாச புத்தகம், இதை படிக்க கூடாது விற்க கூடாதுன்னு. எதுக்குங்க பைபிள் வேதத்துல உள்ள இந்த எசைக்கியல் 23 அதிகாரத்தை ஒருத்தன் தனி புத்தகமா போட்டு விட்டான், சரக்கு விட்டான், இது ஆபாசமான புத்தகம், இது தடை செய்யப்பட்டதுன்னு தென்னாப்பிரிக்கா கவர்மெண்ட் தடை செஞ்சு அப்புறமேலதான் விட்டாங்க நம்ம ஆளுக்க. ஏன்னா பைபிள் தான் இருக்கு அப்படித்தான் எடுத்து போட்டேன், வரிக்கு வரி அதைத்தானே நான் எடுத்து போட்டேன், அதை போய் தடை பண்ணு அப்படின்னு அவன் கேட்டான். அந்த அளவு கிறிஸ்துவ அரசாங்கமே அதை தடை செய்துன்னா அவ்வளவு மோசம். அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் என்னுடைய இதுக்கு நான் சொல்ல மாட்டேன். நீ பார்த்துட்டீங்கள சொல்லலாமா, நீ படிச்சீங்களா சொல்லலாமா மேடையில், வேண்டாம் நீங்களே படிச்சுக்கிறீங்க. அவர் விரும்பின அழியா வேண்டாம் அதை படிக்க, அதுக்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை. என் டயத்துல 5 வேணா நான் கொடுக்குறேன். அதுதான் இதில் முக்கியமாக சொல்றேன். அதோட அந்த ஆபாசத்தில் நான் சொன்னதோட உன்னத பாட்டுன்னு ஒன்று இருக்குங்க, பாட்டு ஒன்று இருக்கு உன்னத பாட்டு. என்னடா உன்னத பாட்டுன்னு போய் படிச்சு பார்த்தா கண்ணதாசன் தோத்தான். அதான் உன்னத பாட்டு, படிச்சு பாருங்க. உன் கொங்கைகள் திராட்சை குலைகள் போல் உள்ளன, உன் நாதி திராட்சை ரசம் நிரம்பிய வட்டக்கலசம் போல் இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கு. எதுல உன்னத பாட்டு, சங்கீதம் உன்னத பாட்டுங்க. என்னடா உன்னதம் உள்ள இருக்குன்னு போய் பார்த்தா அவ்வளவு காமரசம். இது வேதமா கோபம் எதுக்கு நம்ம ஆத்திரம் வருது? நாங்க யாரு மேலேயும் உள்ள ஆத்திரம் இல்லைங்க. இதை சொல்லி மக்கள் ஏமாற்றப்படுறாங்களே, இதை படித்தா ஒரு சமுதாயம் உள்படுமா, இதை படித்தா சமுதாயம், அதெல்லாம் நமக்கு கோபம் வருது. நான் என்னுடைய நான் என்னை கோபக்காரனாக என்னை பழையூர் நீட்டா முதல் முதல்ல பார்த்துருப்பீங்க. ஏன்னு கேட்டால் அது அல்லாவுடைய ரசூலை பற்றி அவதூறாக சொன்னால் பொறுக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் பேசினதாக சொல்கிறேன், அல்லாவுடைய ரசூலை பற்றி இவ்வளோ கோபக்காரன் என்னை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுன்னு சொல்லிக்கிறேன். சரி, இது எல்லாத்துக்கும் மேலங்க முக்கியமான ஒரு அம்சத்தை நான் சொல்லிட்டு விஷயத்துக்கு வந்துடுறேன்.
லூக்காங்கிற ஆளு இந்த வசனத்தை எழுதியிருக்காரு சுவிசேஷத்தை. அவர் சொல்றாரு பாருங்க, முதல் வசனத்துல சொல்றாரு, இது இறைவேதம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. நல்லா பாருங்க, மகாகணம் பொருந்திய தெயோ பிழுவே, நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு அறிவித்தபடியே, நாங்கள் கண்ணார காணல, கண்ணார கண்டவங்க எங்களுக்கு அறிவித்தபடியே, அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினாலே ஆதி முதல் எல்லாவற்றையும் சித்தமாய் விசாரித்து அறிந்த நானும். இந்த வேதத்தை எழுதினால் யாருன்னு கேட்டா, அங்க கேட்டு இங்க கேட்டு இங்க கேட்டு எழுதுனேங்கிற, விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. முன்னுரையிலே சொல்லிப்படுறாரு, நாங்க எங்க விசாரிச்சு கேட்டு வீட்டில் எழுதியிருக்கணும் தவிர இது வேதம் இல்லை. லூக்கா சொல்றாரு, லூக்காவே வேதம் இல்லைங்கிறாரு. அதை பிடிச்சி வேதம் என்ன அர்த்தம், நான் வேதம் எழுதலப்பான்னு சத்தியா ஒத்துக்கிறார். லூக்காவுடைய ஆரம்பத்தில் இருக்கு பாருங்க. அது மாதிரி யோவான் சொல்றாரு பாருங்க, யோவான் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. யோவான் சொல்றாரு, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினார். எழுதப்படும் புத்தகங்களை உலகம் தானும் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். யோவான் 21:25 அவர் சொல்றாரு, இயேசுவை பத்தி அநேக செய்தி இருக்குது, செய்திதான் எழுதியிருக்காரு, எதை எழுதல, நிறைய விஷயங்கள் மாதிரி நடந்திருக்குது, அதையெல்லாம் போட்டு நான் எழுதிட்டு இருந்தேன்னு சொன்னா உலகம் தானும் கொள்ளாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், வேதம் இருந்தா இவர் இஷ்டத்துக்கு குறைக்க முடியுமா? வேதம் வந்தது அப்புறம் எழுதி ஆகணும்லங்க. இவர் தன்னுடைய சொந்த சரசுங்கிறதெல்லாம் சொல்றாரு, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை எழுதினா வந்து பேப்பர்லாம் ரொம்ப கிடைக்காது, உலகத்துக்கு கொள்ளாதுன்னு இப்படி சொல்றாரு. அவருடைய சொந்த சரக்கு ஒத்துக்கிறாரு, அதெல்லாம் எழுதுனா உலகம் தானும் கொள்ளாதுங்க, அவ்வளவு விஷயங்கள் என் கைவசம் இருக்குது, அதெல்லாம் நான் எழுதலைங்கிறாரு. அப்ப அவருடைய கை சரக்குன்னு பச்சையா யோவான் கடைசியில ஒப்புக்கொள்ளும் போது, அதை நீங்க வேதம்னு சொல்றீங்க, வேதம் சொல்றாங்க, வேதம்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் வேதம்னு சொல்லக்கூடாது, அதுக்குதான் சொல்ல வரேன். அது மாதிரி நான் நேரத்தை சொல்லிட்டேன், பவுல் நான் பொய் தான் பேசுறேன்னு சொன்னாரு, நிரூபிச்சு காட்டியிருக்கிறேன், அதை நான் திரும்ப வழக்கத்தை தேவையில்லை. அது மாதிரி இவனுக்கு இவனை போலவும் அவனுக்கு இவனை போலவும் இவனுக்கு இவனை போலவும் நான் நடிக்கக்கூடிய ஆள் தான், ஆண்டாம் உலகம் செஞ்சேன்னு பவுல் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதை நான் நேரத்தை சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும் படிக்கு அதனை மட்டுமே இப்படி செய்கிறேன் என்று 9:19-23 பச்சையா ஒப்புக்கொள்ளவும் செய்கிறார். இப்படி எல்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்லி பாருங்க, பவுல் சொன்ன வேலையை, இயேசு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்தாலும் பிந்தி உள்ள ஆளுங்க இந்தாலும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அடையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதை சொல்றதுக்கு தான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்ந்து அந்தால் சொன்னார். இதை சொல்றதுக்கு கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்தார், என்கிட்ட வந்துட்டாரு, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி மக்களை வளைக்கிறதுக்காக செய்திருக்கிறார் என்பதற்கு இதுக்கு மேல ஒரு சான்று நான் தர வேண்டிய தேவையில்லை. இனிமேல் அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு வருகிறேன், குற்றச்சாட்டுகளுக்கு வருகிறேன். அந்த ஆளு ஹரிசு கொடுங்க, எத்தனை நம்பர், 1650 குறிப்பிடலாம். சரி, அதாவதுங்க 10 விஷயம் கட்டளையில 9 சொல்லியிருக்காரு, ஒன்னு எங்க திருப்பி திருப்பி படிக்க சொன்னார் அவரை, பெரிய தத்துவமாக நினைச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி படி, 10வது படி, 10வது படி, 9 இருக்குது அப்படின்னு சொன்னாரு. 10 கட்டளை பத்தி ரசூலுல்லாஹி வந்து கேட்ட மாதிரியும், அதுல 9 சொன்ன மாதிரியும், ஒரு கட்டளையை மறைச்சிட்ட மாதிரியும் ஜெகமணி அவர்கள் செஞ்சாருங்க. இந்த தில்லுமுள் வரையெல்லாம் வேதத்திலையும் ஹதீஸ்லையும் விளையாடக்கூடாது. அந்த ஹதீஸ் ஆரம்பத்திலிருந்து நடுவர் ஐயா அவர்களை படிக்கிட்டு காட்டினேன். திட்டவட்டமாக நாம் மூசாவுக்கு தெளிவான 9 அடையாளங்களை அருளி இருந்தோம், நீர் இதை பற்றி இஸ்ராயலின் வழித்தோன்றர்களிடம் கேளும் என்ற 17:101 வசனம் பற்றி வினவினார்கள் யூதர்கள். யூதர் வந்து கேட்டது என்ன, 9 சான்றுகளை கொடுத்ததாக நீங்க தான் 10ங்கிறீங்க, 10 யார் ஒத்துக்கிட்டா, 9 குரான்ல நாங்க நம்புவோம், 10 கட்டளை வச்சு 30 கட்டளை வச்சு வேதத்துல சொன்னா அதான் வேதம் இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு திசு ஆயாத்துன்னா குரான்ல சொல்லப்படும், வழக்கு ஆத்தைனா மூசா திசு ஆயாத்தின் பையினார், 9 ஆயாத்துகளை நாம் கொடுத்தோம் உங்க குரான்ல சொல்லுத, அந்த 9 என்னன்றுதான் கேட்டாங்க ஆரம்பத்திலிருந்து நடுவர்கள் படிக்கட்டும். அந்த 9 தான் பட்டியல் போட்டாங்கிறத விட என்னமோ பெரிய நிரூபிச்ச மாதிரி, படி கண்ணை மூடி படி, இதெல்லாம் எங்கிட்ட எல்லா அரிசியும் நாங்க பார்த்து வச்சுக்கிறோம், ஹதீஸ்ல இருந்து குரான்ல இருந்து சுமரிக்கணும், ஹதீஸ்ல இருந்து ஹதீஸ் சம்பந்தமா என்ன வேண்டாம்னு சொல்லலாம், அந்த வேற மாதிரி முல்லாக்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இல்லாத உலர்னா நாங்க அவ்வளவுக்கும் பதில் வச்சிருப்போம். குரானுடைய எந்த வசனத்தை சொன்னாலும் சரி, முன்ன உள்ளதையும் சொல்லுவோம் பின்ன உள்ளதையும் சொல்லுவோம், சும்மா அறகுறையா மூழ்கிட்டு இங்க வரல,
அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இடம் போடும். அதுக்காக நான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஒன்பது பத்து தான் கேள்வி அங்க கேட்கப்படும், பத்த கேட்கப்படல, ஒன்பதுக்கு பதில் சொல்லப்படுது. அது புருஷா காட்டின விஷயம் புருஷுவானம் இருங்க, அதை வச்சுட்டு அவருக்கு பிடிக்கும். அந்த காப்பி கொடுங்க சார், கொஞ்சம் தயவு செய்யும் சார், அது என்னட்டா இதோட என்னோட அமர்வு முடியுது. அதனால அவர் என்னவெல்லாம் சொல்லுவார் முக்கியமா நினைக்கிறோம், அதை நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். குர்ஆன்ல சில வசனங்கள் மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஹதீஸ்கள் அவர் வச்சிருப்பார். ஏன்னா காபா நிலைக்குமா மத்தெல்லாம் அவர் எழுதிருக்காரு, நம்ம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் பிடிச்சு போன குற்றச்சாட்டு. குர்ஆன்ல மாற்றப்பட்டது உண்மை, மாத்தியது யாரு? மத்தேயுவா, மார்க்குவா, ஜெயின்லா? அப்படின்னா கொடுத்த ரப்புல அலமீன் மாத்தினான். யார் மாத்தினது? அட வேதம் சொல்ற இறைவனுடைய வேதம். இறைவனே நபியுடைய காலத்திலேயே சில வசனத்தை இருக்குவான், சில வசனத்தை மாத்துவான். மாத்துறதுனால அறியாமையினால இல்ல, இதனால மாத்துறான். உதாரணமா எடுத்துக்குவோம், புரியறதுக்காக சொல்றேன். மக்காவில் இருந்தாங்க, பத்து பேர் இருந்தாங்க, பதினஞ்சு பேர் இருந்தாங்க. அடிச்சா பொறுமையாயிருந்தா அவங்க சட்டம் சொல்ல முடியும், அடிச்சா பொறுமையாயிருந்தாங்க சட்டம் சொல்ல முடியும், அடிச்சா திருப்பி கொடு, பதினஞ்சு பேர் குளோஸ் ஆயிடும். அப்ப அந்த காலத்தில் என்ன சொன்னான்ல, பொறுமையாயிரு. மதீனாவுக்கு வந்தாங்க, பலம் பெற்றாங்க, கையில் ஆட்சி இருந்துச்சு, தீமைக்கு தண்டனையை கொடுக்கும்படி சட்டம் போட்டாங்க. பொறுமையாண்டு போகக்கூடாது, வம்புக்கு வந்தா கொடு, நீ வம்புக்கு போவார. இணையத்ததா அலைக்கும் பார்த்தது அலைகி மிதிலி மாத்ததா அலைக்கும், உங்கள் மீது ஒருத்தன் வரம்பு மீறுனா அதே அளவுக்கு வரம்பு மீறுங்க. இதை மதீனாவெல்லாம் சொல்ல முடியும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சொல்வதற்கு பேரு முரண் அல்ல, அது மாற்றம் அல்ல. நம்பர் வித்தியாசமா சொல்றதுதான் மாற்றம். பதினெட்டு பேர் வந்தார்கள், பன்னெண்டு பேர் வந்தார்கள்னா இது மாற்றம் வர முடியாது. வந்தது ஒன்று பதினெட்டா இருக்கணும், பன்னெண்டா இருக்கணும். மதுபானங்கள் ஆரம்ப காலத்தில் மதுபானத்தில் மக்கள் மூழ்கி இருந்தார்கள். அவர்களை திடீரென்று மதுபானத்தை தடுக்க தடுத்தால் எந்த மனுஷருக்கும் இந்த போதையிலே லேசில் விடுபட மாட்டான். அதுக்கு சொல்லப்பட்டுச்சு, தொழுகை நேரத்திலே நீங்கள் போதையாக இருக்காதீர்கள், அந்த நேரத்தில் மாத்திரம் நீங்கள் குடிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. அதான் ஒரு புத்திசாலியான ஒரு டாக்டர் அதான் சொல்லுவோம், கொஞ்சம் என்ன செய்யணுமோ அதை செய்யறான். இது பேரு மாற்றம் இல்ல, இதுக்கு பேரு முரண் இல்ல. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பச்சை பிள்ளையா இருக்கும்போது தாய்ப்பால் கொடுக்கறா, சோறு கேட்டா அது நல்லது சாப்பிடாதுங்கிறா, வாழைப்பழம் கேட்டா சாப்பிடாதுங்கிறா, இறைச்சி கேட்டா சாப்பிடாதுங்கிறா. பதினஞ்சு வயசுல வந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாம் மானா மானங்கிறான், சாப்பிடுறா, நீ தானே சாப்பிட வேணாம்னு சொன்ன அன்னைக்கு, அப்படி சொல்ல முடியுமா? அட ஒரு வயசு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இது ஒரு புத்திசாலி செய்யற வேலை, இது ஒரு முட்டாள்தனம் இல்ல. ஒரு பிள்ளையின் மேல அக்கறை உள்ள தாயி அவத்தான் செய்வா, அவ மாத்திரம் திம்பா, பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க கூடாதுன்னா, ரப்புல் ஆலமீன் இறைவன் படைத்தவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சட்டத்தை கொடுத்தா செயல்படுத்த முடியுமோ அதை அப்போ கொடுப்பான். அவர் மாற்றப்பட்டுச்சு மாற்றப்பட்டுச்சு என்று 50,000 ஹதீஸ் எடுத்து வச்சாலும் அவ்வளவுக்கு சேர்த்து இதுதான் பதில். மாற்றப்பட்டது, மாற்றியதையா? நானா, அபுபக்கரா, உமரா, உஸ்மானா, அலியா, அபு ஹனிபாவா, ஷாஃபியா, மாலிக்கியா, ஹம்பலியா, இமாம்களா? இல்லை, அல்லாஹ் இறக்கினான், அல்லாஹ் மாற்றினான். மாற்றுவது என்பதை அல்லாவே மாற்றினாத முரண்பாடுன்னு சொல்லக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி காட்டணும் முரண்பாடு, அது ஒரு குற்றச்சாட்டை. ரொம்ப காலமா பத்திரிகை எழுதுவதாக சொல்வார்னு நினைக்கிறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு தெரியும், அவ்வளவு சம்பந்தமா குர்ஆன் சம்பந்தமா என்ன குற்றச்சாட்டை சொன்னாலும் தெரியும். அது மாதிரி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், அசர் தொழுகை இருக்கா இல்லையா, ஹாபிரு அல செலவாத்தி ஒசலாத்தில் உஸ்தாண்டு ஒரு ஆயத்திருக்குங்க. அதாவது ஐந்து தொழுகைகளையும் நடுத்தொழுகையையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் ஒரு ஆயத்து இருக்குதுங்க. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஹாஜிரு அல சலவாத்தி வசலாத்து அஸ்ரின்னு இருந்துச்சு. அசரு தொழுகையையும் நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள். ஆயிஷா நாயகி அந்த ஆயத்தை எழுதும்போது சலாத்து அஸ்ரின்னு தான் இருந்துச்சு, அப்புறம் திருத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஜாபி அதை மட்டும் படிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, சலாத்து உஸ்தாண்டி போயிருக்குது, இதுல மாற்றப்பட்டிருக்கு ஆயிஷா அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் காபா நிலைக்கும் அவர்லாம் எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் முழுசா படிக்காதுங்க, ஜாபிர் அலி அல்லாஹ் அழகாக தொடக்கம் நின்றாங்க. ஆரம்பத்துல சலாத்து அஸ்ரி என்றுதான் சொல்லப்பட்டுச்சு, பிந்தைய அதை சலாத்து உஸ்தாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிக்கொள்ள சொன்னார்கள். யார் மாத்தினது? இறக்குறவனுக்கு மாற்றம் இருக்குது. மாத்துறதுனா என்ன?
அது தமிழ் குரான் ஆசிரியர் இத்தனை வசனம் மாற்றப்பட்டதாக சொல்லுகிறார்னு காபா நிலைக்கு மேல குறிப்பிட்டார். தமிழ் குரானுக்கு யாரு ஆசிரியர்? மொழிபெயர்ப்பாளர் சொல்லணும். அதுல தமிழ் குரான் ஆசிரியர் மொழிபெயர்ப்பு தான் இருக்காது, தமிழ் குரானுக்கெல்லாம் ஒருத்தர் ஆசிரியரும் கிடையாது. இது மாதிரிலாம் எழுதியிருக்கிறார். அதனால இந்த மாற்றுங்கிற விஷயம் சொல்லப்படும், அநேகமா சொல்லப்படும் தான் நினைக்கிறேன், இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கூட பார்த்தேன் என்னடா முன்ன பின்னாடி செங்கோட்டு பெறக்கூட எனக்கு கடைசமே பார்த்தேன். அது ஒண்ணுங்க. அது மாதிரி நபியே உமக்கு இறக்கி அருளப்பட்டதிலே உமக்கு சந்தேகம் இருக்குமையானால் உமக்கு முன்னால் வேதம் அருளப்பட்டவர்களிடத்திலே போய் கேட்டுப்பார். மூணு நாளா சொல்லி சொல்லி ஆகும், வேதம் அருளப்பட்டவர்களிடத்திலே கேட்டுப்பார். ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கலாம், அல்லாஹ் குர்ஆன்ல நபியை முன்னிலைப்படுத்தி பல விஷயங்களை சொல்லுவான். நபியே நீ இணைய வைத்தால், நபி இணைய வைக்க மாட்டார், வாடையே பிடிக்காது. நான் நேற்று சொல்லிவிட்டேன், சிற்குட அந்த இணைய தன்னை கடவுளுக்கு சமமாக ஆக்குற வாடையவருக்கு பிடிக்காது. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லுவான், நபியே உனக்கு சந்தேகம் இருந்தால், நபிக்கு சந்தேகம் வராதுங்க, நபியை நீ இணை வைத்தால், நபியை நீ இதிலே கூடுதல் குறைவு செய்தால் உண்மை வளக்கரத்தால் பிடிப்போம் சொல்லுவான். நபிக்கு அல்லது நபி செய்ய மாட்டாரு. நபிக்கு சொல்லக்கூடிய போதனைகள் யாவும் எல்லா மக்களுக்கும் உள்ளது. நபியே செய், நபியே சொல், நபியே அப்படி போனா எல்லாம் என்னது மக்கள் கடைபிடிக்கணுங்கிற விஷயம். அதனால நபிக்கு சந்தேகம் வரும்னு செஞ்ச அர்த்தம் முதல் தப்பு. நபிக்கு சந்தேகம் வரும்னு அந்த அர்த்தம் தப்புங்க. வேற என்ன அர்த்தம்? நபியே இல்லை ஒன்று டைம் இருக்குங்க, பத்து நிமிஷம் கூட தருங்க எனக்கு. நம்ம அவருக்கு பத்து நிமிஷம் கூட கொடுத்துருந்தீங்கல்ல. அப்படியா? சரி சரி ஓகே சரி அதை குறைய சொல்லுங்க. ஏன் கேட்டா அதுக்கு முந்தி பதினஞ்சு நிமிஷம் அவரை கூட வந்து ஆளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பேரில் சரி ஓகே, அது பற்றி இல்லை. அவர் சொல்லிட்டு இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அவர் சம்மந்தம் இல்லாமல் சொன்னால் கூட நம்ம நாளைக்கு நீங்கள் விஷயங்களை சொல்லுவோம். என்னையை பொறுத்தவரையும் தயங்கானால் தான் இந்த நாலு மணி நேரம் தான் சொல்லுவோம். அவ்வளோ வச்சுருக்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் சொல்ல மாட்டேன். விடிய விடிய உட்காந்து சொல்லி தான் போவேன். அவ்வளோக்கு பதில் இருக்கு. அல்லாஹ் ஜல்லாலுன்னு அனைவரையும் அவனுடைய உண்மையான விதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் விரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசுதா அவன் அனைத்து கொஞ்சம் அவர் உள்ளதான் யாரும் யாரும்
பெரிய அப்படியா இருக்கும் 92 பக்கம் இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டு என் சப்ஜெக்ட் முடிக்கணும். அதாவது உங்களை நித்தி இந்த கருத்து கருத்து என்னன்னா உங்களை நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு வரிய காட்டி விட்டு அதுக்கப்புறம் இந்த இளவ சம்பந்தி வந்து சொல்றேன், இந்த முள்ளெல்லாம் பத்தி சொல்றேன். இப்ப வசனத்தை போறேன். குரான் 656-157 வசனத்தை முடிச்சுதான் சொல்லுவேன். ஒரு 50 வசனம் இருக்கு விளக்கம் சொல்லிட்டு உங்களை நித்திய ஜீவனுக்கு வரிய காட்டிட்டு அதுக்கப்புறம் இது அவ்வளவுக்கு அவர் கேட்ட அத்தனை கமா முதல் கொண்டு நேரம் இருக்கிற வரை பதில் சொல்லுவேன். இல்லைன்னா ஐயா அனுபவித்தா நாளைக்கு 656-157 குரான் 656-157 மடமடி வாசிங்க எல்லாம் சென்னை பெற போறங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இறை வைத்து வணங்கும் அரபிகளே, யூதர்கள் கிறிஸ்தவர்களாகிய இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே நமக்கு முன்னர் வேதம் அருளப்பெற்றது. ஆகவே அவர்களுடைய மொழி எங்களுக்கு தெரியாததால் நாங்கள் அதனை படிக்கவும் படித்து கேட்கவும் முடியாமல் பாராமுகமாகிவிட்டோம் என்றும் நீங்கள் கூறாதிருக்கவும். அல்லது மெய்யாகவே நமக்காக ஒரு வேதம் அருளப்பெற்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று. திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயினலாபதியின் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1, போன் 6569081010.